தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் 25% மற்றும் 50% தள்ளுபடி. Let the celebrations begin. இன்னும் பார்க்கலையா? நவ ரசங்களையும் அள்ளி கொடுத்து நம்மை பரவசப்படுத்தும் இந்த 8 வெப் சீரிஸ்களையும் BS Value வில் பிஞ்ச் வாட்ச் பண்ணுங்க. BS Value now available on Play Store and App Store. மிளகு ஜீரகம் மட்டும் போட்டு மஞ்சப்பொடி மட்டும் போட்டு அதை ஒன்று பண்ணிடுவாங்க. விடிய விடிய சாப்பாட்டு மாதிரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இப்போ தான் நான் இந்த லாக்டவுன் அதெல்லாம் அந்த டைம் கம்மியாயிடுச்சு. நான் பார்த்துருக்கேன் நைட்டு ஒரு 11:30-12 மணிக்கு பெரிய பேக் மைதா மாவை அப்படி எடுத்து உடப்பாங்க. நைட்டா நைட்டு மாவு பிசைவாங்க. இல்லைன்னா புரட்டாது 11:30-12:30 நைட்டா அதுக்கப்புறம் போகும்மாடா. விடிய விடிய எப்படி இந்த ஊரில் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. விடிய விடிய சாப்பாடுன்னா அது மதுரை தான்ப்பா. என்னப்பா நீ நானும் மதுரைக்காரன் தான்டா. அப்ப நாங்களாம் மலேசியாக்காரனாடா அப்படின்னு இந்த எலும்பு ரோஸ்டா ஒவ்வொன்றா வரட்டும். நான் சொன்னேன் நீங்கள் வேணால் பாருங்க இந்த எலும்பு ரோஸ்டர் வந்ததோடு அவர் மட்டும்தான் சாப்பிடுவார். சரி ஃபஸ்ட்டே ஒரு கேம் வச்சிருவோம். ஆளுக்கு ஒரு எலும்பு ரோஸ்டர் யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்க தனித்தனியாக சொல்லியிருக்கேன். இதைத்தான் அப்போ மைகிலையும் சொன்னேன். என்ன செய்ய வரும் பாருங்க அவர் மட்டும் சாப்பிட்டு முடிப்பாரு. இல்லை இல்லை நான் தனித்தனியாக கொண்டு சொல்லியிருக்கேன். யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கிறா அதுவும் அழகாக சாப்பிட்டு முடிக்கிறான்றதையும் பார்க்கலாம். படைப்பா ரொம்ப நேரம் எடுத்துக்காத சீக்கிரமா முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அப்புறம் இட்லி குடல் குழம்பு சொல்லிருந்தேன். ஏங்க நான் வாய் ஊறுது உங்களுக்கு நான் சொல்றது முடியாது வரும் பாரு. சரி உன்ட்ட வெட்டி பேச்சு பேசல எனக்கு எலும்பு ரோஸ் வந்துருச்சு நன்றி வணக்கம். அண்ணே மிளகு குழம்பு இங்க பாத்துக்கீங்க மிளகு குழம்பு பாத்துக்கீங்க சிறப்புண்ணே குடல் குழம்பு ஆஹா எண்ணெய்கள் மிதக்கின்றது சூப்பர்ண்ணா. எலும்பு ரோஸ்ட்டு எலும்பு ரோஸ்டா அப்படி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்க அண்ணன் வந்தார் அண்ணன் தான் வச்சார். ஆனால் பாருங்க நான் அதை தேடிக்கிட்டே இருந்தேன் நானும் வச்சுருக்கேன். எலும்புமாண்ண எலும்பா நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எல்லாமே எலும்பா இருக்கேன். சித்தப்பா பேரும் எலும்பு ரோஸ்டாயா வந்து எலும்பு ரோஸ்டா இங்க பாரு இப்படி இருக்கணும். சும்மா வந்து அப்படியே எடுத்து போட்டு வெளுத்துட்டே ஒண்ணு வேணும். அது மிளகு குழம்பு இது குடல் குழம்பு. இது நான் சொன்னேன்ல இது எவ்வளவு நேரம் பாயில் பண்ணுவாங்க எப்படி பாயில் பண்ணுவாங்க எதுவுமே தெரியாது. பாருங்க இதெல்லாம் அப்படியே அப்படி அப்படியே போடுறேன். இவனே வந்து எலும்பு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான்னா பார்த்துக்கங்க. அப்போ ஒன்று ஞானம் எனக்கு வர்றதெல்லாம் இப்படி தான் வரும் போல. அதுக்கெல்லாம் ஒரு குடுக்குள்ள வேணல. ஆமாடா சில தரத்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. காரமாக இருக்கு வேணாம் ரெண்டோட நீ பாட்டிப்போம் அப்படிலாம் இல்லை. மிளகு காரம் வேற மிளகாய் காரம் வேற மாதிரி இது மிளகு மரம் இது அவ்வளோ நல்லது சூப்பராக இருக்கு. மல்லி ரோஸ் மட்டும் சில இடங்களில் கிடைக்கும் அது ஒரு 5 நெல்லி 6 நெல்லி இருக்கும். ஆனால் இதுதான் வந்து நம்ம வீட்டிலலாம் சாப்பிட்ற மாதிரி சில பேர் வந்து இவன் போன்லெஸ் சாப்பிடுவாங்க. போன் மட்டும் சாப்பிட்ற கோஷிக்க இதை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. இதில் உதவிக்கிறது மிளகு குழம்பா? மிளகு குழம்பு. நீங்கள்? நான் குடல் குழம்பு. சார் மனசு உடைஞ்சிடாதீங்க. நல்லி நல்லிகளை உடைத்து எரிந்தான் அரவிந்த் வரலாற்றில் இடம் பிடிக்கப்படுது. அழுத்த மாட்டீங்க. மட்டன் குழம்பு புரோட்டா. புரோட்டாவா சிக்கன் குழம்பு புரோட்டா? சிக்கன் குழம்பு புரோட்டா. சிறப்புண்ணே சிறப்பு. சித்தப்பா இந்த இந்த உருண்டை இருக்குல்ல இந்த உருண்டையை சாப்பிட்டு காட்டுறோம். உருண்டையை சாப்பிட்டு காட்டுறேன்னு மாற்றி வச்சுட்டா
இதை போட்டு கடிச்சிரு. மனுஷ வாயா இல்லையே டைனோசர் வாயா இது? அங்க போறோம் அங்க போறோம். கிரைண்டர் மிஷின் மாதிரி உள்ள போயிட்டு கரண்ட் துப்புறாருங்க. வயசுலாம் சாப்பிட முடியும். நான் நீ வயசு வயசுன்றாங்க இதை சாப்பிட மில்லும் துப்ப மாட்டேங்கிறாங்க. நீ கடிச்சு காட்டுங்கன்னு சொல்லி ஒரு எலும்பு கொடுத்தா அப்படியே நான் சாப்பிட்டேன். நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட்மாஸ்டரா? முடிஞ்சா எனக்கு எலும்பெல்லாம் முடிச்சிட்டங்க உள்ள கறியா எனக்கு சாஃப்ட் பாக் கொடுத்த ஒரு உண்டா அப்புறம் எக்ஸாம் தெரியாம முடிச்சதா நீ சேர்த்து முடிச்சு இதையும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இதையும் நான் சாப்பிடுவேன். இதில் கறி தான் இருக்கீங்க இதில் யார் வந்து கரெக்டாக சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சேட்டி சரி சூப்பர் லவ் யூ அண்ணா செட்டி ஸ்ரீப் ஆல்வேஸ் ஃபன் அண்ணா செட்டி ஸ்ரீப் சூப்பர் கியூட் அப்படிலாம் சொல்றீங்களா டூ பீப்புள் அவங்கலாம் வந்து சொல்லுங்க தங்கச்சி என்னையா செக்கு மாடு மாதிரி சுத்தி வர்ற என்ன எனக்கு ஓ மேல தான் ஒரு சந்தேகம் தேங்க் யூ அவங்கலாம் வந்து சொல்லுங்க இந்த போட்டில யார் ஜெயிச்சானா சரி எம் சரி பண்ணா பொறுமையா சாப்பிட்டா நல்லா சாப்பிடுறாரு இவர் கிரைண்டர் மாதிரி எல்லாத்தையும் கழிச்சு கறி சூப்பரா இருக்கு அப்படின்னு கமெண்ட் வரும் பாருங்க நீங்களும் டிபெண்ட் பாருங்க இதை பாருங்க இதை பாருங்க மக்களே மணப்பட்டி என்ன சுக்கா அண்ணா மணப்பட்டி என்ன சுக்கா மணப்பட்டி என்ன சுக்கா இடிச்ச நாட்டுக்கோழி ரோஸ்ட் எவ்வளோ வச்சிடறேனே உடல் ரோஸ்ட் உடல் ரோஸ்ட் சூப்பர் அங்கே வச்சிடறேனே பெப்பர் சிக்கன் பெப்பர் சிக்கன் கொஞ்சோண்டு பிஸ்னஸ் அவர்கிட்ட இருந்துச்சான் அதோட ஈரலும் சேர்த்து போட்டு கொடுத்துருக்காரா ஆடாடாடா சரி அதை ரகசியமாக சொல்லிட்டு போனார் இன்றைக்கி மொத்தமாக ஒரு ஆர்டர் போல இங்கே பாருங்க இங்கே பாருங்க இப்படி தொட்டா இப்படி வருது இங்கே எடுத்து ஐயோ இப்பயும் சொல்ல மாட்டேன் சுடுது ஆனால் மேடம் இப்படி சாப்பிடு மேடம் நல்லது ஒருத்தருங்க அண்ணே போதுண்ணே இது முடிக்கவே எனக்கு நாளைக்கு ஆகும் சாப்பிட தெரியாது இந்த பிள்ளைக்கு மணப்பட்டி கறி பாருங்க வெந்து அப்படி கீழே ஜூஸ் இறங்குது இறங்கு இறங்கு ஐயோ உதிரி பூ பாத்தீங்களா பொதுவாக ஹோட்டலையும் ஒவ்வொரு டேஸ்ட் வேணும் இந்த ஹோட்டலோட டேஸ்ட்டு அல்டிமேட் மன சூப்பராக இருக்குது இந்த காரம்லாம் போட்டு நம்மளை வேணான்னு சொல்ல சொல்லலாம் கரெக்டாக இருக்குது பெப்பர் காரம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி பெப்பர் உடம்புக்கு நல்லது வேணும் ம் இதாக இருக்குல்ல மட்டன் குழம்பு பரோட்டா மட்டன் குழம்பு பரோட்டா இங்கே எனக்கு ஒரு ஸ்பூன் வைக்கும் ஆ ஓகே இது என்ன தெரியுமா மேடம் இது உனக்கு பிடிச்சிருந்துச்சுல்ல ஆமாம் இது உனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த செய்யும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இந்த பாருங்கள் பிச்சு போடுறாங்க நல்லா குழம்பு ஊற்றுறாங்க அதுக்கப்புறம் அதை அடிக்கிறாங்க அப்புறம் அதை அழுறாங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க இது சூடாக வரும்போது அப்படியே ஆவி பறக்கும் வழக்கம் போலதான் நிறைய வாங்கிட்டோம் வேஸ்ட் பண்ணிடுறோன்ற எண்ணம் வேணாம் இங்கே நான் மகன் ரெண்டு கேமராமேன் அப்புறம் ரெண்டு ஷோ ப்ரொடியூசர் ரெண்டு ஷோ ப்ரொடியூசர் ரெண்டு ஷோ ப்ரொடியூசர் ரெண்டு டிரைவர் அப்புறம் தம்பி ஒருத்தர் வந்து காமாத்திக்கிட்டீங்க கார்த்தின்னு அவனும் ஒரு ஃபுட்டி தான் மணப்பட்டி எண்ணெய் சுக்காவில் இட்லியை பரட்டி சாப்பிட்டு எப்பயுமே இது என்ன பண்ணணும்னா பரட்டிட்டேன் எடுத்துடணும் எடுத்துட்டு வச்சிடணும் அந்த குடல் கிரேவியை நான் டேஸ்ட் பண்ணவே இல்லையே இந்த நாங்கள் நீங்கள் உங்களுடைய இந்தியன் பீஸா நான் எடுக்கிறேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தெரியும் ராஜே கொஞ்சம் நம்ம அப்படியே சாப்பிடாத மாதிரி இருக்கான் கேமராவில் வருதான் அதனால் அப்படியே டீசெண்டாக சாப்பிட்றோம் ஆமாம் வெங்காயம் வெங்காயம் வச்சேன் வெங்காயம் வச்சிங்க சும்மா
பெப்பர் சிக்கன் பெப்பர் சிக்கன் தான். ஆமாம் பெப்பர் சிக்கன் பெக்கர் சிக்கன் தான். இட்லி கொண்டு சொல்லவா? அபாயில் ஒன் சைட் அப்டேட்டு. அபாயில் ஓகே. அபாயில் ஒன் சைட் அப்டேட் சொல்கிறியா? ரீபாயில் சொல்கிறியா? ரீபாயில்னா ஆபாயிலுக்கும் ஃபுல் பாயிலுக்கும் நடுவில் வேணும். உடனே இது வந்து ஃபுல் பாயிலுக்கும் ஆஃப் பாயிலுக்கும் நடுவில் மணி. இது ரீபாயில். இது ஃபுல் பாயில் மணி. இது ஆஃப் பாயில். ஆஃப் பாயில் மணி. நான் அப்படி ரீபாயில் நான் எனக்கு தானே கேட்டேன். ஹலோ இப்போ உனக்கு என்ன ரீபாயில் வேணுமா? ரெண்டு மணி சொல்லு. என்ன இது யாருக்கு புரியலையா? சூப்பராக இருக்கு. சூப்பர் மணி. அதுதான் மணி விஷயம். ரீபாயில் ரீபாயில் தான் மணி. ஏய் சாப்பிட்டு போ. உனக்கு தான் என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு சாப்பிட? இதை தூக்கி வீசிக்கலாம். கரண்ட் போச்சுன்னா சாப்பாடு எடுத்து அப்படி சொல்லக்கூடாது. ஒவ்வொரு வாட்டியும் யாபா இல்லை. இவர் கமிஷன் வாங்கிட்டு திரும்பி எனக்கு கொடுக்குறாரு. நல்லா இருக்கா திருக்கா பாய்? நல்லா இருக்கா? சூப்பராக இருந்துச்சு. சிறப்பு. நம்ம கீழே போகிறோம். அண்ணன்ட்ட பேசுகிறோம். இப்போ நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டேங்கிறேன். நம்ம அங்கே போயிட்டு இருந்தோம். குக்கரில் வேக விட்டு அதை ஒன்லி பெப்பர் தான். பெப்பர் மட்டும்தான். ஜீரகம் மட்டும்தான். பெப்பரு மிளகு மஞ்சப்பொடி அதுதான். அதுலேயே வெந்துடுது. அந்த எலும்புக்குள்ளேயும் அந்த ஜூஸ் இருக்கு. ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருந்துச்சு. வழக்கம் போல வேலை சொன்ன மாதிரி தான். போடுங்க சமைக்க விடாது.